திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர். மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி, அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம. அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்றாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் வந்து 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து 385. இது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள். ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை வந்து சுந்தரரோடது, மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை வந்து மாணிக்கவாசகர், அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும். இப்படியே வந்து 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது திருத்தலைச்செங்காடு. திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைச்செங்காடு அப்படிங்கிற ஊர் வந்து சீர்காழியிலேருந்து ஆக்கூர் போகிற வழியில் இருக்குது. சென்ற பதிவில் நம்ம வந்து திருநனிப்பள்ளி பற்றி பார்த்தோம். இந்த திருத்தலைச்செங்காடில் மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானை வேண்டி பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்க வந்து இந்த தலத்தில் பெற்றிருக்காரு. இது ஒரு மாடக்கோயில். இங்கே காழிப்பிள்ளையார் என்ன பண்ணுறார் அப்படின்னா நனிப்பள்ளியில் பாடி முடிச்சுட்டு அடுத்த ஊர் இந்த தலைச்செங்காடு பக்கமாக வராரு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் இந்த ஊருக்கு வந்து பதிகம் பாடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கூட்டத்தார் எல்லாரும் வந்து முன்னாடி செல்ல இவர் அந்த மாடக்கோயிலுக்குள்ளே போகிறாரு. மாடக்கோயிலுக்குள்ளே போய் சிவபெருமானை பார்த்து பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறாரு. நாமளும் பதிகத்தை பார்ப்போம். இது 2ஆம் திருமுறை 191வது பதிகம். பண் வந்து காந்தாரம். இங்கே இருக்கிற இறைவனுடைய திருப்பெயர் வந்து சங்கருணாதேஸ்வரர். இறைவியின் திருப்பெயர் வந்து சௌந்தரநாயகி. முதல் பாடல். நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்தோர் நால்வேதம் சுலச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லார் கருதீர் குலைச்செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்செங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். அழகில் ரொம்ப சிறப்பாக விளங்குற சங்கு வெண்குழை அப்படிப்பட்ட அந்த காது அணிகலனையும் தோட்டினையும் இரண்டு காதுகளில் அணிந்திருக்கிற அந்த சிவபெருமான் நான் மறைகளும் போற்றி வணங்க சந்தேகமே இல்லாமல் இடுகாட்டில் வாழ்கின்ற இந்த பரமசிவன் தான். கமுகு மரங்கள் அதிகமாக வளர்ந்து சோலைகளும் குயில்களும் அதிகமாக கூவிட்டிருக்கிற இந்த தலைச்செங்காட்டில் கோயிலை இடமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்தோர் நால்வேதம் சுலச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லார் கருதீர் குலைச்செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்செங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. இப்போ 2வது பாடல் பார்க்குறோம். துணிமல்கு கோவணமும் தோலும் காட்டி துண்டாண்டீர் மணிமல்கு கண்டத்தீர் அண்டர்க்கெல்லாம் மாண்பானீர் பிணிமல்கு நூல்வார்வர் பெரியோர் வாழும் தலைச்செங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம்.
துணியிலான கோவணம், அதாவது கோவணம் ஆடையும் தோலாடையும் உடையாக கொண்டு திரு தொண்டர்களை ஆட்படுத்தியுள்ள அந்த நீலகண்டனாகிய சிவபெருமான் தேவர்களுக்கெல்லாம் பெருமையுடைய சிறப்பாய் விளங்கும் அந்த பெருந்தகை அந்த கொடை வள்ளலான அவர் பிணித்து விளங்கும் முப்பரி நூலினை திருமார்பில் விளங்க, அதாவது முப்பரி நூலை பூநூலில் சொல்லுவோம், அந்த முப்பரி நூலை வந்து திருமார்பில் அணிஞ்சிட்ருக்காரு. பெரியோர்கள் எல்லாம் வாழும் அந்த தலைச்சங்காட்டில் அழகுமிக்க கோயிலுக்குள்ளே அமர்ந்திருக்கிற சிவபெருமான் இவரே அப்படிங்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். துணிமல்கு கோவணமும் தோலும் காட்டி தொண்டாட்டீர், மணிமல்கு கண்டத்தீர் அண்டர்க்கெல்லாம் அன்பானீர், பிணிமல்கு நூல்மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. இப்போ மூணாவது பாடல் பார்க்குறோம். சீர்கொண்ட பாடலீர் செங்கன் வெள்ளேறு ஊர்தியீர், நீர்கொண்டும் பூ கொண்டு நீங்கா தொண்டர் நின்றேத்த, தார்கொண்ட நூல்மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை ஏர்கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே. பாடலுடைய பொருளை பார்ப்போம். மேன்மையான புகழ் கொண்ட மறைப்பாடல்கள் விளங்கும் பெருமான், அதாவது மறைப்பாடல்கள் அப்படின்னா வந்து வேதம், அந்த வேதத்தில் விளங்கும் அந்த சிவபெருமான் இடபத்தை வாகனமாக கொண்டுள்ளார். அவரை அடியார்கள் எல்லாரும் போற்றி வழிபடுறாங்க. எப்படின்னா புனிதமான தீர்த்தத்தில் நீராடிட்டு நன்மலர்களை கொண்டு பூஜை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தன்னுடைய திருமார்பில் முப்பரி நூல் அதாவது பூநூல் அணிந்து கொண்டு தலைச்சங்காட்டில் இந்த கோயிலில் சிறப்பாக வீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். சீர்கொண்ட பாடலீர் செங்கன் வெள்ளேறு ஊர்தியீர், நீர்கொண்டும் பூ கொண்டு நீங்கா தொண்டர் நின்றேத்த, தார்கொண்ட நூல்மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை ஏர்கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே. இப்போ நான்காவது பாடல் பார்ப்போம். வேடம்சூழ் கொள்கையீர் வேண்டி நீண்ட வெண்திங்கள், ஊடன்சூழ் கங்கையும் உச்சி வைத்திய தலைச்சங்கை, கூடன்சூழ் மண்டபமும் குழாயவாசர் கொடி தோன்றும் மாடன்சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. இந்த பாடலோட பொருளை பார்க்குறோம். அடியார்களுடைய நிலைக்கு ஏற்ப திருவேட பொலிவினை பல்வேறு நிலைகளில் தாங்கி நல்லருள் பரிபாலிக்கும் இறைவன், அதாவது அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அடியார்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப தன்னுடைய திருவேடத்தை வந்து பொலிவாக பல்வேறு நிலையில் தாங்கி காமிக்கிற அருள்பாலிக்கும் அந்த இறைவன் பக்தியோடு வேண்டி வணங்கிய மதியையும் கங்கையும் தன் உச்சியில் வைத்து கொண்டுள்ளான். சிவபெருமானுடைய தலையில் வந்து நிலா அதாவது சந்திரனும் கங்கையும் இருக்கும். அதை தன் உச்சியில் வைத்துள்ள இந்த தலைச்சங்காட்டில் கூடங்களும் மண்டபங்களும் கொடிமரமும் அதிகமாக காணப்படுறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலில் மகிழ்ச்சியாக வீட்டிருக்கிறார் என்னுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வேடஞ்சூர் கொள்கையீர் வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஓடன்சூழ் கங்கையும் உச்சி வைத்திய தலைச்சங்கை, கூடன்சூழ் மண்டபமும் குழாயவாசர் கொடி தோன்றும் மாடன்சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. இப்போ ஐந்தாவது பாடல் பார்க்குறோம். சூலஞ்சேர் கையினீர் சுண்ண வெண்ணீர் ஆடலீர், நீலஞ்சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீரேற்றீர், ஆலஞ்சேர் தன்காணல் அன்னமன்னும் தலைச்சங்கை கோலஞ்சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். திருக்கரத்தில் சூலத்தை வைத்து கொண்டிருக்கிறார், திருமேனியில் திருநீரை பூசியிருக்கிறார், கண்டம் வந்து நீல வண்ணத்தில் இருக்குது, தன்னுடைய நீண்ட சடையில் கங்கையை சுமந்து கொண்டு குளிர்ந்த நீர்நிலைகள் சூழ்ந்த இந்த சோலைகளில் அன்ன பறவைகள் அதிகமாக விளங்கும் இந்த தலைச்சங்காட்டில் மாட மாளிகைகள் சூழ உள்ள அழகிய கோயிலில் மகிழ்ச்சியாக விட்டிருக்கிறார் இந்த பரமசிவன் அப்படிங்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். சூலஞ்சேர் கையினீர் சுண்ண வெண்ணீர் ஆடலீர், நீலஞ்சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீரேற்றீர், ஆலஞ்சேர் தன்காணல் அன்னமன்னும் தலைச்சங்கை கோலஞ்சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. இப்போ ஆறாவது பாடல். நில நீரோடு ஆகாசம் அனல் காலாகி நின்று ஐந்து, புலநீர்மை புறம்கண்டார் பொக்கம் செய்யார் போற்றோவார், சலநீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை நலநீர கோயிலே கோயிலாக நயந்தீரே. பாடலோட பொருளை பார்ப்போம்.
பஞ்சபூதம் அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் அதனுடைய தன்மையாக விளங்கக்கூடிய அந்த பரமசிவன் ஐம்புலன்களையும் வென்று மனம், வாக்கு, காயம் என்ற முக்குற்றங்கள், அதாவது மூன்று குற்றங்கள் என்னென்னா மனம், வாக்கு, காயம், இது எல்லாத்தையும் புறம் கண்டு அதாவது புறம் தள்ளி பொய்யற்றார் போற்றி தொழும் நற்பண்பு நீங்காராய் விளங்கும் அடியார் சூழவும், பொய் பேசாத அந்த நற்பண்பு உடைய அந்த அடியார்கள் தொழும் இந்த தலைச்சங்காட்டில், வஞ்சகம் சூது இல்லாத தக்கோர் வாழும், அதாவது வஞ்சகம் சூது பொய் இது எதுவுமே இல்லாத இந்த தலைச்சங்காட்டில் அழகிய தன்மை கொண்ட இந்த அற்புதமான கோயிலில் வீட்டு இருப்பவர் இந்த பரமசிவன் அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நலநீரோடு ஆகாசம் ஆனால் காலாகி நின்று ஐந்து குலநீர்மை புறம் கண்டார் பொக்கம் செய்யார் போற்றுவார் சலநீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை நலநீர கோயிலே கோயிலாக நயந்தீரே. இப்போ ஏழாவது பாடல் பார்க்குறோம். அடிப்புல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்தோர் அனலேந்தி கொடிப்புல்கு மென்சாயல் உமையோர் பாகம் குடிநீர் பொடிப்புல்கு நூன்மார்பர் புரி நூலாளர் தலைச்சங்கை கடிப்புல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. எல்லாரும் வந்து போற்றி வணங்குகின்ற திருவடிகளை ஆரவரித்து நட்டம் ஆடி, அதாவது பரமசிவனுடைய திருவடியை நம்ம போற்றி வணங்குறோம். அவர் எப்பவுமே திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கால்களில் அந்த சலங்கை ஒளி ஒலிக்க ஆடிக்கொண்டிருக்கும் அந்த பரமசிவன் மென்மையான சாயல் கொண்ட அந்த உமையையும் ஒரு பாகத்தில் வச்சிருக்கார். திருநீர் அணிந்து கொண்டிருக்கிறார். மறை நூலை அணிந்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த அந்த பரமசிவன் வாழும் தலைச்சங்காட்டில் மகிழ்ச்சியுடன் அந்த கோயிலில் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். அடிப்புல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்தோர் அனலேந்தி கொடிப்புல்கு மென்சாயல் உமையோர் பாகம் குடிநீர் கொடிப்புல்கு நூன்மார்பர் புரி நூலாளர் தலைச்சங்கை கடிப்புல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. இப்போ எட்டாவது பாடல் பார்க்குறோம். திரையார்ந்த மாக்கடல் சூழ் தென்னிலங்கை கோமானை வரையார்ந்த தோளடர் தோளடர விரலால் ஊன்று மாண்பினீர் அரையார்ந்த மேகலையீர் அந்தநாளர் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே. இது எட்டாவது பாடல் அப்படிங்கிறதுனால ராவணனை பற்றின ஒரு குறிப்பு இருக்கும். இலங்கை வந்து அலைகள் அதிகமாக சூழப்படுற அந்த கடல் வந்து அதிக காணப்படுற ஒரு தீவு, அதில் இருக்கக்கூடிய அந்த இலங்கையானது அந்த இலங்கையை ஆளக்கூடிய அந்த அரசனான இராவணனுடைய அகந்தையை அழிக்க தன் கால் விரல் ஒன்றினால் அவனை அடக்கினார். யாருன்னா பரமசிவன். அப்படிப்பட்டவர் தன்னுடைய அரைனா இடுப்பு அதில் மேகலையை கட்டியவராய் அந்தனர் வாழும் தலைச்சங்காட்டு கோயில், அந்த அந்தணர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த தலைச்சங்காட்டு கோயிலில் ரொம்ப விருப்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரமசிவன் அப்படின்னு சொல்றார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். திரையார்ந்த மாக்கடல் சூழ் தென்னிலங்கை கோமானை வரையார்ந்த தோளடர விரலால் ஊன்று மாண்பினீர் அரையார்ந்த மேகலையீர் அந்தநாளர் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே. இப்போ ஒன்பதாவது பாடல் பார்க்குறோம். பாயோங்கு பாம்பனை மேலானும் பைந்தாமரையானும் போயோங்கி காண்கிலார் புறநின்றோரார் போற்றோவார் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வ தலைச்சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. இந்த பாடலுடைய பொருளை பார்க்குறோம். பாம்பு அணை அதாவது ஆதிசேஷனுங்கிற அந்த பாம்பு அணையில் துயில் கொண்டிருக்கிற படுத்து கொண்டிருக்கிற திருமாலும் தாமரை மலர் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிற நான்முகனாகிய பிரம்மனும் சிவனாரை காண வேண்டும் அப்படின்னு செருக்கோடு இருந்து கடைசியில் அவங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த பரமசிவன் நாள்தோறும் வேள்வி தீ ஏற்றி மறையோதும் மறையவர் வாழ்கின்ற, அதாவது வேள்வி செய்து யாகம் இயக்கியம் இதெல்லாம் செய்கிற அந்தணர்கள் அதிகமாக வாழக்கூடிய தலைச்சங்காட்டில் கோயிலில் விருப்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பாயோங்கு பாம்பனை மேலானும் பைந்தாமரையானும் போயோங்கி காண்கிலார் புறநின்றோரார் போற்றோவார் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வ தலைச்சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. இப்போ பத்தாவது பாடல் பார்க்குறோம். அலையாரும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கியர் தொலையாது அங்கு அலர்தூற்ற தோற்றம் காட்டி ஆட்கொண்டீர் தலையான நால்வேதம்
தரித்தார் வாழும் தலைச்சங்கை, நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே. இப்போ பாடலோட பொருளை பார்க்குறோம். குளித்தலை துறந்த அமணர்களும் சாக்கியர்களும் ஓய்வொழிவில்லாமல் பழிச்சொற்களையே கூறி நின்றுட, அதாவது அதிகமாக வந்து குளித்து தினம் வந்து ஸ்நானம் செய்யாதிருக்கிற அந்த அமணர்கள் சாக்கியர்கள் பழிச்சொற்களையே பேசி நிற்கும் அவர்கள் திருக்கோள பேரொருவினை காட்டி ஆட்கொள்ளும் பிரான், அதாவது இப்படி அவர்கள் ஒரு பக்கம் இருக்க திருக்கோளத்தை பேரொருளாக காமிக்கக்கூடிய இந்த சிவபெருமானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைச்சங்காட்டில் அழகிய திருக்கோயிலில் மறைகள் சிறந்து விளங்க வாழும் எம்பிரான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறது. 10வது பாடலில் எப்போவுமே வந்து சமணர் சாக்கியர் இதை பற்றின ஒரு குறிப்பை அவர் எப்போவுமே திருங்கான சமுதர் சொல்லுவார். அதனால் இந்த பாடலையும் நம்ம அதை பார்த்தோம். பாடலை மறுபடியும் பார்ப்போம். அலையாரும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கியர் தொலையாது அங்கு அலர்த்தூற்ற தோற்றம் காட்டி ஆட்கொண்டீர். தலையான நூல் நால்வேதம் தரித்தார் வாழும் தலைச்சங்கை, நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே. இப்போது கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்குறோம். நளிரும் புனர்காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இறைவல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தாருக்கு மேலாரே. இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். குளிர்ந்த நீர்பெருக்கு கொண்ட காழியில் உள்ள நல்ல ஞான சம்பந்தன் அன்பர்களின் மனத்தை தன்மையாக்கும் இனிமை கொண்ட தலைச்சங்காட்டில் ஓங்கி நின்றுள்ள சிவபெருமானை பற்றி உடைத்த இந்த திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் எல்லாருமே இவ்வுலகில் பொருந்தி வாழும் மக்கள் எல்லாம் மேலானவர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீர்பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்ந்த இடமாக இருக்கக்கூடிய சீர்காழியில் இருந்த அந்த ஞானசம்பந்தனாகிய நான் பாடிய இந்த 11 பாடல்களையும் யார் யாரெல்லாம் பாடி வர்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மேலானவர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நளிரும் புனர்காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஊங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இவைவல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தாருக்கு மேலாரே. இப்போ இந்த பதிவில் தலைச்சங்காடு பற்றின 11 பாடல்களை நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான தலத்தில் தேவார பாடலாம் நம்ம பார்ப்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.